அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மரங்களை தெய்வமாக வழிபடுவது நம்மளுடைய முன்னோர்களில் வழக்கம். அதில் வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் என பல வகை இருக்கும். இதில் மரங்களுக்கே அரசன் என்று சொல்லக்கூடிய இந்த அரச மரத்தை வழிபடுவதன் மூலம் நமக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள், சிறப்பான விஷயங்கள் நமக்கு நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுமா, திருமணம் நடக்குமா, கல்வியில் உயர்ந்த நிலை அடைய முடியுமா, நம்மளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்குமா, இதெல்லாம் இந்த மரத்தை எவ்வாறு பிரார்த்தனை செய்தால் கிடைக்கும், அது எந்தெந்த கிழமைகளில் பிரார்த்தனை செய்தால் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, மேலும் இந்த மரத்தை சுற்றி நூல் சுற்றுவாங்க, இதெல்லாம் ஏன் சுற்றுறாங்க அப்படின்னு, இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் புனிதமான பல விஷயங்களில் மரங்களும் ஒன்று. இந்த புனிதமான மரங்களில் அரச மரம் முதன்மையானது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, மரங்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சிறப்பு பெருமையும், ஆண்டியையும் அரசனாக்கும் அளவுக்கு சிறப்பு தன்மையும் பெற்றதால் இது அரச மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீதையில் கிருஷ்ணர் மரங்களில் நான் ஒரு அரச மரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு இந்த அரச மரத்துக்கு சிறப்பு பண்புகளும் உண்டு. இந்த அரச மரத்தை மூன்று மூர்த்திகளையும் மூன்று சக்திகளையும் ஒப்பிடுவாங்க. வேரை வந்து பிரம்மா என்றும், அதாவது இவர் படைக்கும் கடவுள். நடுப்பகுதியை விஷ்ணு, அதாவது இவர் காக்கும் கடவுள். மேல இருக்கக்கூடிய கிளைகள் இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான், அழிக்கும் கடவுள். இந்த மும்மூர்த்திகளையும் குறிக்கும் அப்படின்றாங்க. மேலும் சக்தி, சரஸ்வதி, மகாலட்சுமி, இந்த மூன்று தேவிகளையும் குறிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அரச மரத்தில் இந்த மூன்று மும்மூர்த்திகளும் இந்த மூன்று தேவிகளும் இருப்பதால் இந்த அரச மரத்தை சுற்றி வருவதால் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னு நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. கோவில்களிலோ அல்லது புனிதமான இடங்களிலோ இந்த அரச மரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சும் தண்ணி ஊற்றி அந்த அரச மரத்தை நீங்கள் வளம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி வரக்கூடிய எண்ணிக்கை என்பது உங்களுடைய உடல் வலிமையும் பிரார்த்தனையும் பொறுத்தது. 11, 23, 36, 55, 108 இத்தனை வகைகளிலும் நீங்கள் சுற்றி வரலாம். ஒரு சிலரும் 1008 முறையும் சுற்றி வருவாங்க. இவ்வாறு சுற்றி வருவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை சுற்றி வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மரத்தை சுற்றுவதும் நடைப்பயிற்சி செய்வதும் ஒன்றே, அதனாலே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னும் நம்பலாம். மேலும் திருமண தடை இருந்தால் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண வயதில் ஆணோ பெண்ணோ இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்து இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் இவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில் நம்பிக்கை நிலவி வருது. மேலும் புத்திர தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னும் நம்புகிறாங்க. கல்வி தொடர்பான சிலருக்கு தடைகள் இருக்கும். இந்த தடைகளை நீக்கவும் கல்வியில் நல்ல உயர்வும் அறிவும் ஞானமும் இந்த அரச மரத்தை சுற்றுவதனால் ஏற்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சிலருக்கெலாம் தீராத கடன் இருக்கும். ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவாங்க. இது வந்து ரொட்டேஷன் போல் நடந்து கடைசி வரைக்கும் அவங்க கடனை அடைக்க முடியாது. இதுபோல் கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். ஆண்டியும் அரசனாகும் அளவுக்கு செல்வத்தையும் செல்வாக்கும் இந்த அரச மரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகர், நாகராஜன் இந்த தெய்வங்கள் இந்த அரச மரத்தின் அடியில் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அதனால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும், காரிய சித்தி ஏற்படும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, பல தடைகள் பல மன வளர்ச்சிகள் ஏற்பட்டால் இவை அனைத்தும் நீங்கி அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்தில் 7 தினங்களில் ஒவ்வொரு தினத்திற்கும் இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. திங்கட்கிழமை இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் பதவி உயர்வு, காரிய சித்தி ஏற்படுமா. புதன்கிழமை இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் தொழில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வியாழக்கிழமை இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் கல்வி, அறிவு இவற்றில் நல்ல ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் தீராத பிணிகள், நோய்கள் இருந்தால் சரியாகும் அப்படின்னு
அப்படின்னு நம்பப்படுது. ஞாயிற்றுக்கிழமை இந்த அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் தீர்வதற்கும் சரியாகுவதற்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஒரு சிலர் சில நேரங்களில் கோவில் இருக்கக்கூடிய இந்த அரச மரங்களில் சிவப்பு நிற நூல் அல்லது வெள்ளை நிற நூல் அல்லது மஞ்சள் நிற நூல்களை சுற்றி இருப்பாங்க. இந்த நூலை சுற்றி வழிபாடு செய்வதன் மூலம் என்ன மாதிரி நற்பலன்கள் ஏற்படுது அப்படின்னா, இந்த சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், வெள்ளை நிறம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சிவப்பு நிறம் சக்தியை குறிக்கும், மஞ்சள் நிறம் மகாலட்சுமியை குறிக்கும், வெள்ளை நிறம் சரஸ்வதியை குறிக்கும். மஞ்சள் நிறத்தில் நூல் எடுத்து நீங்க இந்த அரச மரத்தை சுற்றி சுற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, மஞ்சள் என்பது சுப மங்கள விசேஷங்களை குறிக்கும். அதாவது வீட்டில் சுப மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு தடைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த தடைகளை நீக்குவதற்கு இந்த மஞ்சள் கயிறை அரச மரத்தை சுற்றினால் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. செல்வம் தொடர்பான ஏதாவது சிக்கல், பிரச்சனை, வழக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவை அனைத்தும் சரி செய்து செல்வத்தில் நல்ல முன்னேற்றமும் அதிக லாபமும் ஏற்படும். தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிவப்பு நிறம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, சக்தியை குறிக்கும். உங்களுக்கு தைரியம், மன வலிமை, நீங்கள் மன குழப்பத்தில் இருந்தால் அது சரியாக்கும். மேலும் காரிய தடையை நீக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றியும், வெற்றியை நோக்கி ஒரு பயணத்தையும் முன்னேற்றத்தையும் இது உங்களுக்கு ஊக்குவிக்கும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை இது தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவப்பு கயிறை அரச மரத்தில் சுற்றி நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வெள்ளை நிறம் என்பது சரஸ்வதியை குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் வெள்ளை நிற கயிறை நீங்கள் இந்த மரத்தை சுற்றி வழிபாடு செய்வதன் மூலம் அறிவு, ஞானம், கல்வி இவற்றின் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும். கல்வியிலும் தொழிலிலும் நீங்கள் ஈடுபடும் போது எண்ண சிதறல்கள், தவறான வழியில் செல்லக்கூடிய ஒரு உந்துதலோ, நண்பர்களுடைய ஒரு பேச்சோ இருந்தாலும் அந்த வழியில் செல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி நல்ல வழியில் சென்று முன்னேறுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அரச மரத்தை வழிபாடு செய்வதன் மூலம், சுற்றி வருவதன் மூலம் இந்த அளவுக்கு பல நற்பலன்களும் நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மக்களிடையே இது நம்பிக்கையாகவும் ஆழமாக இருக்கு. அதை நம்பிக்கையோடு அவங்க செய்கிறாங்க. நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்புறோமோ அதன் மூலம் அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் ஏற்படும். மரம் வளர்த்தால் பொதுவாகவே நல்லதான். மண் அரிப்பை இது தடுக்கும், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும், நல்ல ஒரு தப்ப வெப்பத்தை இதை நிலவ செய்யும், பூமியின் வெப்பமயமாதலை இது குறைக்கும், நல்ல மழை பொழிவை உண்டாக்கும். கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் அரச மரத்தை வளர்த்து அதை சுற்றி வந்து மரத்தினுடைய அருளும் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நீங்கள் பெறலாம். உங்களுக்கு இயற்கையின் மீது நம்பிக்கை இருந்தால் மரங்களை வளர்ப்பதன் மூலம் இயற்கை சார்ந்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையும் சமூகமும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எத்தனை மரக்கன்றுகளை நட்டிருக்கீங்க, எவ்வளோ மரங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.